ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3x3 சர்க்கிள் ஃப்ரேம், அதாவது பார்த்திங்கன்னா 8x24 சர்க்கிள் ஃப்ரேமில் எப்படி பல்ப் இன்சர்ட் பண்ணி ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பிக்சல் எல்இடி பார்த்திங்கன்னா ஒரு செட், அதாவது ஒரு ஃப்ரேமுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 4 செட்டு தேவைப்படும். அதாவது 192 பல்ப் தேவை. அப்படி பார்த்தா நம்ம 4 செட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சிட்டிங்கன்னா நான் இப்போ ஃபியூச்சர் எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 3x3 சைஸு, 8x24 லைன் இருக்குது, அதாவது ஒரு லைனில் 8, அதேமாரி 24 லைனு. ஓகேங்களா, இப்போ டேட்டா பாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒயரிங், அதாவது டேட்டா பாக்ஸில் இன்புட் எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸ் படி தான் நம்ம ஒயரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பல்பை இன்சர்ட் பண்ணோம். ஓகேங்களா, அவங்க சொன்ன மாதிரி பார்த்தா இதுலேருந்து தான் ஆரம்பித்து அப்படியே நம்ம சுற்றி நம்ம வந்து எண்டு வச்சு இங்கே வந்து இந்த லைனில் இந்த எண்டை வச்சிடணும். சரிங்களா, இப்போ பார்த்தினாலே தெரியும். நீங்கள் டேட்டா பாக்ஸை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எப்போவுமே பல்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு டிசைன் ஒரு சில டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ண மாதிரி ஓடாது, அதாவது ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபிக்சல் எல்இடி எடுத்துக்கோங்க. ஃபிக்சல் எல்இடி எடுத்துகிட்டு ஒரு ஹோல்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா அதில் பார்த்தீங்கன்னா க்ளூகன் வைக்காமல் அந்த ஃப்ளெக்ஸ் கியூக்குன்னு ஒன்று இருக்கும், அதாவது ஃப்ளெக்ஸ் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ்ட்டை நீங்கள் வாங்கி ஓட்டிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூகன் வச்சிங்கன்னா கொஞ்சம் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி அது கட்டுற பிறகு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணுறப்போ உங்களால் வந்து அழுத்த முடியல அப்படின்னா அந்த ஹோலை லைட்டை பெருசாக வைக்கணும், ஏன்னா வந்து 12 mm தான் கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் நம்ம இப்படி போடுறோம். அதே போல் அந்த ஒயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்டார்டிங் அந்த அப்போ தான் நம்ம அந்த சங்கிலி மாரி கட்ட முடியும். ஓகேங்களா, அதுக்காண்டி தான் நான் இப்படி வச்சு கட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த லைனை எப்படி கொண்டு போகணும் பார்த்திங்கன்னா, போட்ட பிறகு அடுத்த கம்பி, அதாவது அடுத்த லைனில் உள்ள ஹோல்ஸில் அப்படியே எஸ் டைப்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் இசை டைப்லாம் இருக்குது. இசை டைப் கண்ட்ரோலர் வாங்கினீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் வரும், ஆனால் இசை டைப் கண்ட்ரோலர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரேட் இன்னும் கூட போகும். இந்த ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்போனா 10,000 ரூபா வரும். தயவு செஞ்சு யாரும் ரேட்டு குறைங்கன்னு சொல்லாதீங்க. கடைசியாக ஃபைனலாக 9500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல்லி அலுமினியம் தான், எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் வச்சு கொடுத்துருவோம். டேட்டா பாக்ஸு எஸ்எம்பிஎஸ் தவிர பாக்கி எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகேங்களா, முந்தினா இதுமாரிலாம் நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரவே வேண்டதான். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஒயர் லைன் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். சரிங்களா, அதுக்கு தான் நம்ம அப்போ தான் நம்ம மடித்து கட்ட முடியும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட வரிசையாக யூ மாரியே இருக்கணும். சரிங்களா, அதில் வந்து முனிச்சு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம முனிச்சு எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்தமாரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அவுட்புட் ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா, ஏன்னா அடுத்த பல்ப்பு அதுக்கு அடுத்த பல்ப்பு நம்ம லைன் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் வரேங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. இதில் அடுத்து அந்த எண்டு முடிஞ்சோடனே அடுத்து அந்தாண்ட சைடு எடுத்துகிட்டு போயிடணும். இந்த 3x3 ஃப்ரேமை பொறுத்தவரை நம்ம 3-inch பல்ப்பு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு 5-inch பல்ப்பு தான் தேவைப்படும். ஏன்னா ஆப்போசிட் சைடில் நம்ம எந்தாண்ட தள்ளுறா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒயர் நீளமாக தேவைப்படும். ஓகேங்களா, அதனால் 5-inch பல்ப்பு என்றைக்குமே யூஸ் பண்ணுங்கள். அடுத்த லைனுக்கு போடணும், அதாவது இங்கேருந்து அதுக்கு அடுத்து அடுத்த லைனில் அப்படி நம்ம கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே இப்படி தான் நம்ம போட்டுட்டு போகணும். ஓகேங்களா, இப்போ உங்களால் அந்த இதை போட முடியல அப்படின்னா லைட்டாக ஒரு கட்டரை வச்சு லைட்டாக சும்மா ஹோலை பெருசாக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சரிங்களா, இந்தமாரி நீங்கள் ஹோல்ஸை பெருசாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன், பேஸ்ட்டும் வச்சுட்டேன். வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே தெரியும், பேஸ்ட்டு வச்சுட்டாச்சு. பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் வச்சுருக்கேன், க்ளூகன் இல்லை. ஓகேங்களா, இந்தமாரி நம்மளுக்கு ஃபினிஷிங்காக உட்காந்துருக்கும். பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி நம்மளுக்கு வெளில தெரியாத அளவுக்கு அழகாக பின்னிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்தமாரி பின்னினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்வைக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, அந்தமாரி பின்னி வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க நல்லா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரேமு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடையில ஒரு பீடிங் வைக்கணும். அதே போல் அந்த ஃபீமேல் பின், மெயில் பின்னு, எல்லா செட்லேயும் ஃபீமேல் பின் மெயில் பின்னை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் மைனஸ் சோயில் நம்ம பார்த்திங்கன்னா லைன் போடணும், அது நான் கடைசியில் சொல்கிறேன். அதுமாரி எல்லா செட்டோட ஃபீமேல் பின் அண்ட் மெயில் பின்னை கனெக்ட் பண்ணால் தான் டேட்டா லைன் போகும். ஓகேங்களா, டேட்டா லைன் தனியாக நம்ம ஒயர் போட மாட்டோம், பவர் சப்ளைக்கு மட்டும் தான் ஒயர் போடுவோம். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும். இதேமாரிங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா இந்தமாரி ஒப்பாக கட்டிக்கணும்.
இப்போ ஒயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது கடைசி எண்டு பல்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு எல்லாம் வெறும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் இதில் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும், அதிலையும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன். மொத்தம் நாலு மூணு செட்டுக்கு நம்ம கொடுக்கணும். மெயின் ஒயரை டேரெக்டாக எஸ்எம்எஸில் கொடுத்துடலாம். அதே போல் இந்த செட்லேயும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு, ஃபீமேல் பண்ண கனெக்ட் பண்ணியாச்சு, சரிங்களா. அதாவது செட்டில் ரெண்டு ஒயர் நம்மளுக்கு ஃபீமேல் பிளே ரெண்டு ஒயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பவர் லைன் கொடுத்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பல்ப், அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு பல்ப்போட ப்ளஸ் மைனஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளஸ் டேட்டா பாக்ஸ் ப்ளஸ் மைனஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நேராக பவர் பாக்ஸில் ப்ளஸில் மைனஸில் கொடுத்தாச்சு, சரிங்களா. இப்போ டேட்டா பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய க்ரீன் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா டேட்டா ஒயரில் கொடுத்தாச்சு, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி இப்போ ரன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை போட்டேன், சேமாக ஓடும். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே வருஷம் டேட்டா தான் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா ஏகப்படி டிசைன்ஸ் வரும், ஓகேங்களா. இந்தமாதிரி டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடலுக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் மூங்கில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி அடிச்சிடும். என்ன தான் அந்த இதெல்லாம் கலந்து அடித்தாலும் பூச்சி அடிச்சிடும். இந்தமாரி நீங்கள் அலுமினியத்தெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழையில் வீணாக போகாது, சரிங்களா. இதிலே வாட்டர் ப்ரூஃபும் பவர் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் இல்லை உனக்கு நல்லா ஃபுல் குவாலிட்டியில் வேணால் நீங்கள் கொஞ்சம் ரேட் அதிகமாக போகும், அது உங்களோட விருப்பம். நீங்கள் காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலுங்கிறத கேட்டுக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் வரும், சரிங்களா. இதில் இசை டைப்பும் பண்ணி தருவோம், அது கொஞ்சம் அது ஒரு கிட்ட கொஞ்சம் மாறும், சரிங்களா. இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.